குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம ஏற்கனவே தெர்மோ கிராவிமெட்ரிக் அனாலிசிஸ் டிஜிஏ அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அந்த டிஜிஏடைய அப்பரட்டஸ், ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுறோம், சில்வர் நைட்ரேட் டீகம்போஸ் ஆகுது, கால்சியம் ஆக்சைட்ஸ் டீகம்போஸ் ஆகுச்சு அப்படின்லாம் நம்ம பார்த்தோம் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இதை எப்படி மெஷர் பண்ணலாம், அதோடய இன்ஸ்ட்ருமெண்டேஷன் என்ன, அதோடைய டயக்ராம் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ டிஜிஏ அப்பரட்டஸ், இந்த தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸை வந்து நம்ம மெஷர் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்டை டிஜிஏ அப்பரட்டஸ்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். டிபிக்கல் டிஜிஏ அப்பரட்டஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சிக்ஸ் பார்ட்ஸ். ஒன்று தெர்மோ பேலன்ஸ், இன்னொன்று ஃபர்னஸ், மூணாவது தெர்மோ கப்பல், நாலாவது சாம்பிள் ஹோல்டர், அஞ்சாவது ஃபர்னஸ் கண்ட்ரோல், ஆறாவது ரெக்கார்டர். ஸோ அதோடைய மொத்த இமேஜ் இது தான். மேலே இருக்குது பாருங்கள், ஃபர்னஸ் கண்ட்ரோல். ஸோ ஃபர்னஸ் கண்ட்ரோல் என்ன செய்யும், அது கீழே உள்ள ஃபர்னஸ், அடுப்பு. ஏன்னா நம்ம எத்தனை டிகிரி செல்சியஸ், 1000 டிகிரி, 1500 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அது டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணும். ஸோ அந்த அடுப்பை கண்ட்ரோல் பண்ணுறது தான் அந்த ஃபர்னஸ். ஸோ அந்த ஃபர்னஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட் வந்து ஃபர்னஸ் கண்ட்ரோல். ஃபர்னஸ்க்குள்ள ரெண்டு அமைப்பு இருக்குது. ஒன்று சாம்பிள் வைக்கக்கூடிய இடம், க்ரூசிபிள் வைக்கக்கூடிய இடம். இன்னொன்று அந்த சாம்பிளுடைய டெம்பரேச்சரை மெஷர் பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார். ஸோ இந்த ஃபர்னஸுக்குள்ளே இந்த ரெண்டு அமைப்பு இருக்கும், சாம்பிளும் இருக்கும், சாம்பிள் வைக்கிற இடமும் இருக்கும், அந்த சாம்பிளுடைய டெம்பரேச்சரை நம்ம பார்க்கக்கூடிய டெம்பரேச்சர் சென்சார். அந்த ஃபர்னஸுக்கு கீழே பாருங்க, தெர்மோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு இடம் வச்சுருக்கிறோம். இந்த தெர்மோ பேலன்ஸ் வந்து உள்ள ஹீட் சேஞ்சாக அந்த சாம்பிள் க்ரூசிபிள் வச்சோம் பார்த்தீங்கன்னா, அந்த சாம்பிள் பிளேஸ், அந்த சாம்பிளில் ஏதாவது மாற்றங்கள் வந்துச்சுன்னா வெயிட் லாஸ் ஆகும். ஸோ அந்த வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தெர்மோ பேலன்ஸ் வெளி கீழே மூன்றாவது ஒரு பகுதின்னு வச்சது இருக்கு. ஸோ இந்த தெர்மோ பேலன்ஸை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடம் வந்து நாலாவது பக்கம் வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அந்த பேலன்ஸ், அந்த வெயிட்டை நம்ம இனிஷியலாக எப்படி இனிஷியல் வெயிட்டு அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கணும் இல்லையா, ஃபைனல் வெயிட்லாம் பார்க்கணும் இல்லையா, அந்த பேலன்ஸையுடைய கண்ட்ரோல் ரூம் வந்து அங்கே இருக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ரெக்கார்டர் என்ன செய்யும், டெம்பரேச்சரையும் மெஷர் பண்ணி கொடுக்கும், பேலன்ஸையும் மெஷர் பண்ணி கொடுக்கும் அட் அ டைமில். ஸோ எந்த டெம்பரேச்சருக்கு எந்த வெயிட் இருந்துச்சு அப்படிங்கிறது நினைக்கும், அது மெஷர் பண்ணி கொடுக்கும். ஸோ அது ரெக்கார்டர். இந்த பக்கம் லெஃப்ட் எக்ஸ்ட்ரீமில் பாருங்கள், ரெண்டு யூனிட்ஸ் இருக்குது, அது வேக்வம் அண்ட் கேஸ்ன்னு சொல்லி போடும். ஸோ இந்த ஃபர்னஸ்க்குள்ளே வேக்வம் வேணுமா, கேஸ் வேணுமா, கேஸுங்கிறது இனர்ட் கேஸ், நைட்ரஜன், ஹீலியம், அந்த மாதிரி நம்ம கேஸஸ் அனுப்புவோம். ஏன்னா அந்த உள்ளே போட்டுருக்கிற கெமிக்கல் அட்மாஸ்பியரிக்கு, அட்மாஸ்பியரில் உள்ள எந்த ஒரு கேஸ் கூட நினைச்சு கூட ரியாக்ட் பண்ணிடக்கூடாது. அதனால நம்ம வந்து வேக்வம் அப்ளை பண்ண போகிறோமா அல்லது கேஸ் அப்ளை பண்ண போகிறோமா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிவிட்டு, ஃபர்னஸுக்குள்ளே வேக்வம் வேணும்னா வேக்வம் யூனிட்டை நம்ம செயல்படுத்தணும், கேஸ் அனுப்பணும்னா கேஸ் கண்ட்ரோல் நம்ம செயல்படுத்தலாம். தெர்மோ பேலன்ஸ் இட் வாஸ் டிசைன்ட் பை ஜாப்பனீஸ் ஒர்க்கர் கொச்சேரோ ஹோண்டா அப்படின்னு சொல்ல படக்கூடிய ஒரு கெமிஸ்ட், அவர் கண்டுபிடிச்சார். இட் இஸ் சிங்கிள் ஆர் டபுள் பேன் டார்ஷன் பேலன்ஸ் யூஸ் டு மெஷர் த சாம்பிள் வெயிட்ஸ் அட் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர். ஸோ இந்த கீழே உள்ள தெர்மோ பேலன்ஸ் தான் நம்ம சிங்கிள் பேலன்ஸ் அல்லது டபுள் பேன் டார்ஷன் பேலன்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நம்ம சாதாரணமாக நம்ம லேபில் வைக்கிறதெல்லாம் சிங்கிள் பேன், இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் பேன் டார்ஷன் பேலன்ஸோடைய பிக்சர் இருந்தார். ஃபர்னஸ் சென்டர் பார்ட்டில் இருக்குது, இந்த ஃபர்னஸ் வித் நிக்ரோம் ஆர் பிடி ஆர்ஹெச் அல்லாய் வைண்டிங் இஸ் யூஸ்ட். ஸோ இந்த ஃபர்னஸ் வந்து அதுக்குள்ளே நம்ம பிளாட்டினம் ருத்தீனியம் அலாய் வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ டெம்பரேச்சர் ரொம்ப சென்ஸ் பண்ணும். இட் இஸ் யூஸ்வலி வாட்டர் கோல்ட். ஸோ அந்த ஃபர்னஸ்க்குள்ளே அந்த யூனிட்டை சுற்றி வாட்டர் நினச்சிவாங்க, செலுத்துவாங்க. ஸோ அந்த வாட்டர் வந்து எக்ஸ்ட்ரா ஹீட்லாம் எடுத்து. தெர்மோகப்பல், தெர்மோகப்பல் அப்படிங்கிறது அந்த ஃபர்னஸ்க்குள்ளே இருக்கும். தீஸ் ஆர் மேட் அப் ஆஃப் ஆர் பிடி ஆர்ஹெச் அலாய், தே ஆர் யூஸ் டு மெஷர் த சாம்பிள்ஸ் டெம்பரேச்சர். சாம்பிள் ஹோல்டர் அதுக்கு நேர் கொஞ்சம் மேலே தள்ளி இருக்குது. க்ரூசிபிள்ஸ் மேட் அப் ஆஃப் குவார்ட்ஸ் ஆர் அலுமினா இஸ் ஜென்ரலி யூஸ்ட். இதில் தான் நம்ம சாம்பிள் என்ன வைக்க போகிறோம், எவ்வளோ வெயிட் எடுக்கணுமோ அதை வெயிட் எடுத்து வைக்க போகிறோம். ஃபர்னஸ் கண்ட்ரோல் இட் இஸ் அன் இனர்ட் அட்மாஸ்பியர் அண்ட் இனர்ட் அட்மாஸ்பியர் இஸ் மெயின்டைன் இந்த ஃபர்னஸ் பை ஃப்ளஷிங் நைட்ரஜன் கேஸ். ஸோ இந்த கேஸுக்கு இந்த ஃபர்னஸுக்குள்ளே வேக்யூம் வேணுமா கேஸ் வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய யூனிட் தான் இந்த ஃபர்னஸ் கண்ட்ரோல். ரெக்கார்டர் கடைசியில் இருக்குது. இட் இஸ் அ மாடர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட், த டிஜிஏ கர்வ்ஸ் ஆர் ரெக்கார்டர் பை எ பென் ரெக்கார்டர். ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து அதை பென் மூலமாக எனக்கு கிராஃப் போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இது ஓவரால் பிக்சர், மறுபடி காட்டுறேன். இப்போ நம்ம ரெண்டு பகுதி சொல்லலை, கேஸையும் சொல்லலை, வேக்யூம் சொல்லலை. ஸோ இந்த ஃபர்னஸுக்குள்ளே கேஸ்
போனோம்னா அதை அந்த கேஸுங்கிற யூனிட் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஒருவேளை நமக்கு வேக்யூம் வேணும்னா வேக்யூம்ங்கிற கண்ட்ரோல் இருக்கிற நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபர்னஸோடைய செட்டப்பை மாற்றிக்கலாம். ஸோ கடைசியாக இதோட முடிக்கிறோம் நம்ம. ஸோ இதுதான் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஆஃப் டிஜிஏ. ரெண்டு மூணு தடவை பாருங்கள், ஈஸியாக புரியும். ஓகே, காட் பிளஸ் யூ.